புதுயுகம் யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கடந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஜாதக சாஸ்திர ஆன்மீக அடிப்படையான சூட்சமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட பொதுவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே அதாவது சாதாரணமாக கிடைக்க வேண்டிய உத்தியோகம் ஒரு மனுஷாளுக்கு உத்தியோகம் கிடைக்கணும் அல்லது உத்தியோகம் நல்ல உத்தியோகமாக அமையணும் அப்படின்னா எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதற்கு ஜோதிட ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து அமைப்பான சொல் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு அடிப்படையான சொல்லா இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் ஆண்களை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அல்லது ஆண்களுக்கு அழகு தொழில் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது கிராமப்புறங்களில் இன்றைக்கும் சொல்லுவாங்க அதாவது புருஷ லட்சணம் அப்படின்னாலே உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆண்கள் வந்து எந்த ஒரு வகையிலும் ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அல்லது சொந்தமாக தொழில் செய்யணும் அல்லது ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாகவும் உறுதியாகவும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஆன்மீக ஆராய்ச்சியில் ஜாஸ்திர ஜோதிட ஆன்மீக ஆராய்ச்சியில் எடுத்துக்கிட்டது ஆண்கள் வந்து சும்மாவே இருக்கக்கூடாதுங்க எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஆண்கள் சோம்பேறியாக இருந்தாங்க அப்படின்னு வைங்களே அந்த இடத்துல வந்து அதிர்ஷ்ட குடி இருக்காது அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை மட்டுமல்ல அடிப்படை உண்மை அதனால ஆண்களா இருக்கிற அத்தனை பாக்கியவான்களும் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்யணும் அதற்காக பெண்கள் முயற்சி செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க இருந்தாலும் பொண்ணு அப்படின்னா பொண்ணாட்டிருக்கணும் அதாவது பெண்களுக்கு அதிகபட்ச வேலை கொடுக்காம கஷ்டப்படுத்தாமல் அந்த கஷ்டத்தை ஆண்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற லட்சுமி எட்டி பார்க்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த வகையில் இந்த உத்தியோகம் நீங்கள் சொல்கிறீங்க சார் ஆண்கள் உழைக்கணும் உத்தியோகம் போகணும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்கிறீங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஒரு சாதாரண உத்தியோகம் கூட எனக்கு அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தை பக்கத்தில் லக்னத்தில் இருந்து வலது பக்கம் எண்ணி வரும் பொழுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக உத்தியோகம் அமையும் அதே ஜாதகருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இல்லாமல் பாப கிரகமாக இருந்தது அப்படின்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஜோதிட தத்துவப்படி நிச்சயமாக நல்லது ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அதே ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகமும் உபஜய லாபஸ்தானம் என்று சொல்ல பதினொன்றாம் இடத்துல இன்னொரு பாப கிரகமும் இருந்து அந்த இரண்டு பாப கிரகங்களுமே ஒன்று சுபராக இருந்து நட்பு கிரகமாக நம்ப முடியாத மேன்மைகளை அதாவது நீங்கள் உத்தியோகம் விட விட சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அல்லது உத்தியோகத்தில் வந்து தொழிலாளி அப்படிங்கிற நிலையில் இருந்து முதலாளி அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்குங்க இந்த பத்து பதினொன்றாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அப்போ இந்த பாவகரங்கள் இருந்து ஒன்று கொண்டு நட்பாக இருந்தது வைங்களே மிகப்பெரிய மேன்மையை நம்ப முடியாத நல்ல நல்ல மாற்றங்களை மெல்ல மெல்ல சந்திக்க வைக்கும் அணு தினமும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அலையலையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாற்று இனத்தவர் மூலமாக மரியாதையும் உங்களுக்கு மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் உள்ள ஜாதகருக்கு சரி இந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம் சார் ஆனால் இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தில் பத்து பதினொன்றில் கிரகம் இல்லாமல் இருந்து அல்லது பாவ கிரகம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா எனக்கு சொந்த தொழில் அமையாதா அல்லது நமக்கு வந்து உத்தியோகம் கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு உள்ள உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக பத்து பதினொன்றில் கிரகம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் அம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜா அந்த ஜாதக கட்டத்தில் பத்தாம் இடத்திலேயோ பதினொன்றாம் இடத்திலேயோ கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் கூட நவாம்சம் அல்லது திரைகாணம் அல்லது பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது ஒரு கிரகம் பத்து அல்லது பதினொன்றில் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த கிரகங்கள் உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் காலம் கடந்து யோகம் அல்லது உத்தியோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் காலம் கடந்த உத்தியோகம் கைக்கு உதவாது அப்படிங்கிறதுனால அந்த உத்தியோகம் உங்களுக்கு நாற்பது வயது ஐம்பது வயதில் கிடைக்க வேண்டிய அதே உத்தியோகத்தை இருபது வயது இருபத்தைந்து வயதிலேயே நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த தேதி அதாவது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பாக்கியவான்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு உத்தியோகம் அமையணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி உதாரணமாக நீங்க வந்து முப்பதாம் தேதி பிறந்தீங்கன்னு வைங்களே அப்போ அந்த முப்பதாம் தேதிக்கு உண்டான மூன்று அகல் விளக்கு எடுத்துக்கலாம் மூன்று அகல் விளக்கு எடுத்துக்கலாம் ஒன்று பிறந்த தேதியை எடுத்துக்கலாம் அல்லது நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அல்லது வார கிழமைகளில் வந்து எந்த கிழமை அதாவது நீங்க பிறந்தது ஞாயிறா திங்கள் செவ்வாயிருக்கும் இந்த மாதிரியான நாட்களில் எந்த நாட்களில் நீங்க பிறந்தீங்களோ அந்த நாட்களில் உதாரணமாக ஒருவர் புதன்கிழமை புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலில் வந்து அதாவது உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி விளக்கு அதாவது முப்பது வயதுனா முப்பது விளக்கு ஐம்பது வயதுனா ஐம்பது விளக்கு ஏற்றலாம் வசதி உள்ளவங்க அந்தளவுக்கு எனக்கு விளக்கு ஏற்ற முடியாதுன்னு கவலைப்படுகிற பாக்கியவான்கள் இந்த ஐம்பதுக்கு வந்து ஐந்து விளக்கு ஏற்றினாலே போதும் ஏன்னா ஐம்பதுக்கு வந்து ஃபைவ் ஜீரோ ரெண்டு சேர்ந்தால் ஐம்பது வருது இல்லையா அதில் அந்த ஜீரோவை எடுத்துகிட்டு இந்த அஞ்சு மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு ஐந்து அகல் விளக்கு மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு ஒரு மனசாலுடைய அடிப்படையை ஆட்டி பார்க்கக்கூடிய விளக்குத்தான் இந்த அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு ஐந்து விளக்கு ஏற்றி திரி எந்த திரியாக இருந்தாலும் போடலாங்க ஆனால் ஐந்து விளக்கு அகல் விளக்கு ஏற்றி அல்லது முப்பது வயதாக இருந்தால் மூன்று விளக்கு அல்லது முப்பது விளக்கு இருபத்தி ஏழு வயது இருந்ததுன்னா இருபத்தி ஏழு விளக்கு அல்லது ரெண்டு பிளஸ் ஏழு ஒன்பது விளக்கு இது வந்து பெருமாள் கோயிலில் நீங்கள் பிறந்தது புதன்கிழமையாக இருந்தது அப்படின்னா பெருமாள் சன்னதியில் ஏற்றி வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் எந்த மாதிரியான வழிபாடு ஐந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஆ முழுவதுமே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அதே சமயத்தில் இப்போ தொழில் அமையணும் வீடு வாங்கணும் காரு வாங்கணும் இத்தனை வேண்டுதல் இருக்கக்கூடாதுங்க அதாவது உத்தியோகத்துக்கு மட்டுமே வைக்கக்கூடிய அந்த வேண்டுதலை இந்த மாதிரியான ஐந்து விளக்கியத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தேழு நாட்கள் அல்லது அதிகபட்சம் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாகவே உணர முடியும் அந்த மாதிரியான நல் உத்தியோகம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்குமே கிடைக்கணும் அல்லது நல் நல்லதொரு தொழில் அமையணும் அல்லது இருக்கிற தொழிலில் நல்லதொரு வருமானமும் அதற்கு மேலான வெகுமானமும் உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற விஷயத்தை நானும் ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான என்னுடைய ஆழமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்